நம்ம குரூப் டூ எக்ஸாமோட சீரீஸ் பார்க்குறோம். 2014லேருந்து 18 and 19 எக்ஸாம் வரைக்கும் குரூப் டூவில் என்னென்ன எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ இந்த சீரீஸை சப்ஜெக்ட் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து பாலிட்டி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கெமிஸ்ட்ரியிலேருந்து பார்க்க போகிறோம். வேதியியல் அதில் வந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, இதுக்கான விடைகள் அப்படி தான் பார்க்க போகிறோம். நம்ம டீப் டிஸ்கஷன் வந்து நம்ம எப்பயும் பார்க்கறது, அதாவது என்னென்னா நம்ம டாபிக் வைஸ் பார்ப்போம்லாம், அங்கே டீப்பாக பார்த்துடலாம். இப்போதைக்கு ஜஸ்ட்டு என்ன ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்கன்றத மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கோபால்ட் 60 இது ஃபுல்லாக வந்து இந்த அதாவது இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ், ரேடியோ ஐசோடோப் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மருத்துவ சைடில் என்னென்ன இதுக்கு யூஸ் ஆகுது அது ரிலேட்டடான கொஸ்டின் தான். ஸோ கோபால்ட் 60 பொறுத்த வரைக்கும் நுண்ம கிருமி ஒழிப்பு, AG191 ரத்த புற்றுநோய், HG197 அதாவது மெர்குரி இது வந்து சில்வர், 197 வந்து மூளைக்கட்டியை படம் பிடிக்க, பாஸ்பரஸ் 32 உரம், பாஸ்பரஸ்னாலே பாஸ்பரஸ் பொட்டாசியம் இதெல்லாம் உரம் நமக்கு தெரியும். ஸோ கோபால்ட் 60 பொறுத்த வரைக்கும் ஸ்டெரிலைசேஷன், அண்ட் சில்வர் பொறுத்த வரைக்கும் சில்வர் 191 வந்து பிளட் கேன்சர், மெர்குரி வந்து டு ஃபோட்டோகிராஃப் பிரெயின் டியூமர், பாஸ்பரஸ் 32 ஃபர்டிலைசர். ஸோ இப்படி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க, இது வந்து இந்த எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸில் பீரியாடிக் டேபிள், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த லாந்தனைட்ஸ், ஆக்டினைட்ஸ் இந்த மெட்டீரியல் தான் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும்னு. ஸோ அது ரிலேட்டடான கொஸ்டின் தான். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தனிமங்களை லாந்தனைடு ஆக்டினைடாக பிரித்து அறிக. ஸோ இதில் வந்து சமேரியம், யுரேனியம், புளுட்டோனியம், டிஸ்ப்ரோப்ரோசியம். ஆல்ரெடி பீரியாடிக் டேபிள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதில் வந்து லாந்தனைட் ஆக்டினைடு எங்கே இருக்குன்னு ஒரு தடவை எடுத்து பாருங்கள். ஸோ இதில் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாந்தனைடுன்றது சமேரியம் என்றது லாந்தனைட், அண்டு டிஸ்ப்ரோசியம் என்றது லாந்தனைட், ஆக்டினைடு வந்து யுரேனியம், புளுட்டோனியம். இதெல்லாம் நம்ம இன்னொரு தடவை நம்ம டீப்பாகவே வந்து பார்ப்போம், கவலைப்படாதீங்க. என்ன இதை இப்படி தான் கேட்குறாங்க அப்படின்னு, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமானதுதான். நம்ம பீரியாடிக் டேபிளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டு போனாலே ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சமேரியம், டிப்சோரியம் வந்து லாந்தனைட், இது வந்து ஆக்டினைட், யுரேனியம் அண்ட் புளுட்டோனியம். அடுத்த கேள்வி, K2MnO4 இல் எம்என்னின் ஆக்சிஜனேற்ற எண், இது வந்து நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து இருக்குது. ஸோ ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து -2 வேல்யூ. இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுப்போம், நான் ஆல்ரெடி இந்த ஆக்சிஜனேற்றம் எண் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு நான் ஜென்ரலாக ஆசிட் பேஸ் சால்ட் கண்டுபிடிக்கும் போது அது ரிலேட்டடாக நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நம்ம வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணும்போது பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இதுக்கான விடை வந்து பார்த்துருங்க, +6 தான் K2MnO4க்கான ஆக்சிடேஷன் நம்பர். கீழ்கண்ட நைட்ரஜன் ஆக்சிடைடுகளில் எது நிறமுடையது? ஸோ NO2 தான் வந்து நிறம் இருக்கும், மற்ற N2O, NO, N2O5 தான் நிறம் இல்லையோ. நெக்ஸ்ட்டு, கோல்மனைட் பின்வரும் ஒரு உலோகத்தின் முக்கியமான கனிமமாகும். காலிமனைட் என்றது போரானோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு மினரல் தான். ஸோ நான் வந்து குஸ் அந்த சேனலில் வந்து இந்த மாதிரி மினரல்ஸ் ஓட்ஸ்க்காக நான் ஒரு வீடியோ போட்டுக்கேன், அதோட லிங்க் தரேன். ஸோ நீங்கள் அந்த குவிஸ் அட்டன் பண்ணால் கூட இந்த மாதிரி மினரல்ஸ் ஓட்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ண முடியும். நான் தமிழில் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இதில் வந்து ஃபுல்லாக வந்து பூச்சிக்கொல்லிகள், இது வந்து ஒவ்வொரு தலைமுறையாக வந்து பிரிக்கிறாங்க. முதல் தலைமுறை பூச்சிக்கொல்லி, இது வந்து பைத்ரைன்ஸ். இரண்டாம் தலைமுறை பூச்சிக்கொல்லி ஆர்கனோ பாஸ்பேட்ஸ். மூன்றாம் தலைமுறை பூச்சிக்கொல்லி ஃபெரோமோன்ஸ். அடுத்து நான்காம் தலைமுறை பூச்சிக்கொல்லி ஜுவனைல் ஹார்மோன்ஸ். ஸோ இங்கிலீஷில் ஒரு தடவை பார்த்தலாம், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்னா பைரித்ரைனஸ், செகண்ட் ஒன் ஆர்கனோ பாஸ்பேட்ஸ், தேர்ட் ஜென்ரேஷன் ஃபெரோமோன்ஸ்,
and fourth generation juvenile hormones. அடுத்த கேள்வி, தண்ணீர் தானாக சிதைவு அடையும் போது கிடைப்பது. ஸோ H2O தானாகவே அயனைசேஷன் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா H3O+ and OH-. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து டீப் டிஸ்கஷன் பார்க்கும்போது பார்ப்போம். கீழ் காண்பவைகளை அவற்றின் pH மதிப்புகளின் அடிப்படையில் ஏறு வரிசையில் அமைக்கவும். ஸோ இந்த pH வேல்யூ தான் நம்ம ஜென்ரலாக ஆசிட் பேஸ் படிக்கும் போதே படித்து வச்சிடணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 20 இதுக்கு நம்ம pH படித்து வச்சா அதுலேருந்து ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இறைப்பை அமிலம், இது வந்து ஏறு வரிசை தான் கேட்குறாங்க. ஸோ சின்னதுலேருந்து பெருசுக்கு தான் நம்ம போகிறோம். ஃபர்ஸ்ட் இறைப்பை அமிலம், அடுத்தது பார்த்திங்கன்னா பால், அடுத்தது தூய நீர், அடுத்து மனித குருதி, ஸ்டொமக் ஆசிட். ஆசிட்னா வந்து லெஸ் தென் 7, பேஸ்னா வந்து கிரேட்டர் தென் 7, நியூட்ரல்னா ஈக்குவல் டு 7. ஸோ ஸ்டொமக் ஆசிட் தான், ஆசிட்ன்றது லெஸ் தென் 7னால அது வந்துடும். அதுக்கடுத்து மில்க்கு, ஸோ அதுலேயும் லாக்டிக் ஆசிட் இருக்கு. அது அடுத்து அதுக்கடுத்து பியூர் வாட்டர், அதுக்கடுத்து ஹியூமன் பிளட். அடுத்து இது வந்து சம் பேஸ்டு, 0.20 மோல் பர் லிட்டர் சோடியம் அசிட்டேட் மற்றும் 0.15 மோல் பர் லிட்டர் அசிட்டிக் அமிலம் கலந்த தாங்கல் கரைசலின் pH மதிப்பை கண்டுபிடி. ஸோ இது வந்து அந்த pH கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது லாகர்தம் யூஸ் பண்ணி. ஸோ இது வந்து லாகர்தம் யூஸ் பண்ணாமல் அதுக்கான வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க அசிட்டிக் ஆசிட்க்கு. இது என்னென்ன நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம், ஜஸ்ட் ஆன்சர் பார்த்துக்கோங்க. 4.8697 பின்வருவனவற்றுள் தவறான கூற்றுகளை காண்க. அப்போ சரியானது என்னென்னு பார்த்துக்கோங்க. 2.4.5 ட்ரைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட் இஸ் அ ஹெர்பிசைடு. ஸோ அது வந்து கரெக்டு, ஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம் என்றது ஒரு களைக்கொல்லி. அடுத்து சோலினேஸ் டிரேஸ் நொதியை கரிம பாஸ்பரஸ் பூச்சிக்கொல்லிகள் தடுக்கும். ஆர்கனோ பாஸ்பரஸ் இன்செக்டிசைட் இன்ஹெபிட் காலினோஸ்டெரஸ். ஸோ இந்த இன்செக்டிசைட் வந்து இந்த காலினோஸ்டெரஸ் இதை வந்து இந்த இன்செக்டிசைட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுமோ. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இதில் வந்து 2 and 4 வந்து ராங். 2 வந்து தாலியம் சேர்மங்கள் புகையுண்டாக்கிகள் ஆகும், புகையுண்டாக்கி இல்லை போல தாலியம் என்றது. கரிம குளோரின் பூச்சிக்கொல்லிகள் வயிற்று நச்சுகளாகும். ஸோ அதுவும் இல்லாமல் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து சி தான், இது ரெண்டும் ராங். 2 and 4, 1 and 3 தான் கரெக்டு. அடுத்து ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட் என்றது நியூபர்க் எஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, நியூபர்க் எஸ்டர். அடுத்து கொழுப்பு பொருள், கொழுப்பு பொருள் என்றது சுஃபரின். நெக்ஸ்ட் வந்து மை தயாரிப்பு, மை தயாரிப்பு வந்து டானின்கள். நைட்ரோஜினஸ் கழிவு பொருள் ஆல்கலைடுகள், பழச்சில்லிகள், பெக்டின்கள். ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் என்றது சுபேரின். மேனுஃபேக்சர் ஆஃப் இங்க் டானின், டானின் வந்து நமக்கு ஓரளவுக்கு தெரியும். நைட்ரஜினஸ் வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஆல்கலைட்ஸ், இதுவும் ஓரளவுக்கு தெரியும். ஃப்ரூட் ஜெல்லிஸ் என்றது பெக்டின்ஸ், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இது வந்து கொஞ்சம் ஈஸி தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அமோனியா, அமோனியான்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு சியா, நிறமற்ற ஆவியாகும் வாயு. அது மட்டும் இல்லாமல் ஹேபர் மோரை, இது ஒன்று மட்டும் தெரிஞ்சாலே போதும் ஓரளவுக்கு இந்த க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா ஹேபர் ப்ராசஸ் படி தான் அமோனியா வந்து எடுப்பாங்க. ஸோ இதுக்கு இதுதான் கரெக்டு, நிறமற்ற ஆவியாகும் வாயு. கார ஒடுக்கு காரணி,
சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாரி கார ஒடுக்கு காரணி இது வந்து ஹைட்ரசின் ராக்கெட் எரிபொருள் வெடிக்கும் தன்மை நிறமற்ற ஆவியாகும் திரவம் ஹைட்ரோசைக் அமிலம் ஹைட்ரோக்சிலமின் வெள்ளை திண்மம் ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்கும் காரணி. ஸோ அமோனியா என்றது கலர்லெஸ் வாலைட்டல் கேஸ் ஹேபர் ப்ராசஸ் படி தான் எடுப்பாங்க. ரெடியூசிங் ஏஜென்ட்ன்றது பார்த்திங்கன்னா ராக்கெட் ஃபியூயல். ஸோ இது வந்து ஹைட்ரஜன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளோசிவ் கலர்லெஸ் வாலைட்டல் லிக்விட் இது வந்து ஹைட்ரோசோயிக் ஆசிட் ஹைட்ராக்சில் அமைன் ஒயிட் சாலிட் ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். அடுத்த கேள்வி கீழே உள்ளவைகளில் எது பாஸ்பரஸ் உள்ள பூச்சிக்கொல்லி பாரத்தியான். ஸோ இதில் வந்து பாஸ்பரஸ் வந்து இருக்கு. அடுத்து கீழே உள்ளவைகளில் எது பாஸ் இப்போ தான் பார்த்தோம். அடுத்து இது நிறைய இந்த பூச்சிக்கொல்லிகள் அதில் வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்குறாங்க. கலப்பு உரங்கள் கரப்பு உரங்கள் பார்த்திங்கன்னா என்பிகே சிக்கலான உரங்கள் டிஏபி உயிர் உரங்கள் பாசி கரிம நைட்ரஜன் உரங்கள் எண்ணெய் கேக் மிக்சர்னா இதில் வந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இருக்கனால என்பிகே காம்ப்ளெக்ஸ்னா டிஏபி பயோ ஃபர்டிலைசர்னா ஆல்கே நமக்கு தெரியும் ஆர்கானிக் நைட்ரஜன் ஃபர்டிலைசர்னா ஆயில் கேக். அடுத்த கேள்வி ஆக்சிஜனை கொண்டு எஸ்ஓ த்ரீ டூ மைனஸ் முதல் எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் ஆக்சிஜனேற்றம் செய்யும் கீழ்காணும் வினையில் இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் படிக்கணும். ஸோ இதில் வந்து ஆக்சிஜன் ஆக்சிஜன்ன்றது லூயிஸ் அமிலம் எஸ்ஓ த்ரீ டூ மைனஸ்ன்றது லூயிஸ் காரம் சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம வந்து கொஞ்சம் படிச்சுட்டு சால்வ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இதை தான் நான் ஆல்ரெடி கிளாஸ்லேயே வந்து சொல்லியிருப்பேன். அதுவும் இல்லாமல் இந்த குவிஸ்லேயும் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். அந்த குவிஸ் மறக்காமல் அட்டன் பண்ணி பாருங்கள். மலம் இலக்கியாக பயன்படக்கூடிய எப்சம் உப்பு எது. அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கான ஒரு பிடிஎஃபும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எப்சம் சால்ட் விச் இஸ் யூஸ்ட் அஸ் லாக்ஸேட்டிவ் இஸ் எம்ஜிஎஸ்எஃப்ஓ டாட் செவன் ஹெச் டூஓ தான் எப்சம் சால்ட்ன்றது. அடுத்து கீழ்கண்டவற்றில் பித்தளையின் சரியான உலோக கலவையின் சதவீதம் என்ன. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து 60%, ஜிங்க் வந்து 40%. இதே மாதிரி ஒரு கேள்வி வந்து அப்படியே 2022 கேட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒடுக்க வினையில் கீழ்கண்டவற்றில் என்ன நிகழ்கிறது. ரிடக்ஷன் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் ஆகும். இதெல்லாம் பேசிக்கான விஷயம்தான். பட் இதுவே கொஞ்சம் சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் ரிடக்ஷன் ப்ராசஸ். இது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னா ஆக்சிடேஷன் ப்ராசஸ். இதெல்லாம் கூட நம்ம கிளாஸில் பார்த்தோம். அதுவும் இல்லாமல் அந்த குவிஸ்லேயும் நான் வந்து கொடுத்துருக்கேன். கலினா என்பது கீழ்கண்டவற்றில் உள்ள எந்த உலோகத்தின் தாது பொருள். லெட். கலினா இஸ் த ஓர் ஆஃப் லெட். அடுத்து குன்ஸ் குழாய் எந்த நிகழ்வை நிரூபிக்கும். இது வந்து ஃபெர்மெண்டேஷன் நொதித்தல். குன்ஸ் டியூப் என்றது ஃபெர்மெண்டேஷன். அடுத்து இளஞ்சிவப்பு பந்து புழுவால் பாதிக்கப்படும் பயிர் த கிராப் விச் கெட்ஸ் அஃபெக்டட் பை பிங்க் பால் வார்மர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் பருத்தி. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம டீப்பாக வந்து கண்டிப்பாக டாபிக் வைஸ் பார்க்கும்போது பார்ப்போம். கவலைப்பட தேவையில்ல. ஜஸ்ட் இப்படி தான் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் இந்த ஆஸ்பெக்டில் படிக்கணுன்றதுனால தான் இந்த சீரீஸ் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம சீக்கிரம் இதை முடிச்சுட்டு டாபிக் வைஸ் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.